ஹலோ பீப்புள், டுடே நம்ம ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ஜூஸில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்கணும். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதில் ரெட் செரி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கிரேப்ஸ் வந்து க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டுமே ட்ரைடு கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மினிமம் 2 hours நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். நம்ம கேரமல் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 2 tablespoons அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம கேரமல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா மெல்ட் ஆக விடுங்க. இந்த பாருங்கள், நல்லா கேரமல் ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போது 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரமல் சிரப்புக்காக. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் பேட்டருக்கு நம்ம எக்லெஸ் தான் பண்ண போகிறோம். அதனால 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் 1 cup அளவுக்கு மைதா, 1 tablespoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 tablespoon அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 tablespoon அளவுக்கு சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கேரமல் சிரப்பை நம்ம ஆட் பண்ணி அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூ அண்ட் பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோல்டு எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பேட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓவனில் ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 degrees 40 minutes வந்து பேக் பண்ணேன். நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெசலை வந்து ஒரு 7 to 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் இந்த மோல்டை வச்சு ஒரு 30 to 35 minutes லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், என் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசியோர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.